இவ்வளவு தூரத்துக்கு என்னை கொண்டு வந்த என்னோட ஹஸ்பண்ட், அவங்கள பத்தி நான் சொல்லணும். நான் படிக்கவே மாட்டேன், வீட்டில் தான் இருப்பேன், இந்த அடுத்தாப்புல தான் இருக்கு வீடு, அகாடமிக்கு வரமாட்டேன்னு சொல்லி ஒத்தக்காத நின்றுட்டு இருந்தேன். உன்னால முடியும்னு சொல்லி இந்த அகாடமிக்கு அனுப்பிவிட்டாங்க. என்னை நம்பி இவ்வளோ தூரம் படிக்க வச்சுருக்காங்க. எங்கள் அப்பா அம்மா என்னை டிகிரி படிக்க வச்சாங்க, அதுக்கப்புறமா என் பிஎடு, இப்போ எம்எஸ்சி, அதுக்கப்புறம் எம்எடு கூட போட சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோ ஹெல்ப் பண்ணதுக்காக ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் ஒர்க் எடுத்திருக்கேன். சுகேஷ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா அவங்க வந்து என் ஹஸ்பண்டோட கிளாஸ்மேட்டு. நான் வந்து 2012 இங்கே வந்தேன், அதுக்கப்புறம் 2017 2022 ரெண்டு தடவையும் நான் டெட்டு பாஸ் பண்ணியிருக்கேன். வேலை கிடைக்கும் 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 நம்பி கிடைக்கல, இப்போ வந்து இந்த வேலை கிடைச்சிருக்கு. இவ்வளோ தூரத்துக்கு என்னை கொண்டு வந்தால் என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு பேரண்ட்ஸ் பேசிட்டு போகிறாங்க. திருப்பதியில் கூட சாமியை பார்த்துடலாம், ஆனால் சுரேஷரை பார்க்கவே முடியாது. நான் வந்து நிற்கிறேன், ஒரு 2012 அப்புறம் படிக்க வேணாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். வீட்டில் கொஞ்சம் ப்ரெஷர் இருந்துச்சு, நீ ஒரு 0 0 0 அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு, நான் என்ன 0, இந்தியாவில் கண்டுபிடிச்சது தான் 0, இந்தியாவோட பெருமையே 0, எனக்கு என்ன 0? நீங்கள் டாப்பாக இருக்கலாம், நீங்கள் நம்பர் 1 இருக்கலாம், உங்கள் பின்னாடி எத்தனை 0 இருக்கோ அப்போ தானே உங்களுக்கு மதிப்பு. 1 லட்சம் வேணால் 5 0 வேணுமே, அதுக்கப்புறம் இந்த கூட கூட 0 கூட கூட 1 மதிப்பே கூட இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வெறி வந்துச்சு. அதுக்கப்புறமா ஒன்றுமே முடியாதுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஆஃப்டர் 36 என்ன பண்ணேன்னு தெரியாமல் ஒரு குழந்தை பெற்றாச்சு, 40 இயர்ஸ், இப்போ 4 இயர்ஸ் பேபி ஒன்று இருக்குது. கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தேன் இதை படிக்கிறதுக்கு, இப்போ படித்து எப்படியோ ஒரு வேலை வாங்கியிருக்கேன்.